ஏப்ரல் 22 சர்வதேச பூமி தாய் தினம். பூமியை காக்கவும் உலகை சமநிலை தவறாது இயங்க வைக்கவும் கொரோனா வைரஸ் மூலம் இயற்கை சொல்லிக் கொண்டிருப்பது இதுதான். தட்ப வெப்பநிலையால் பூமி வெப்பமயமானது முதல் காற்று மாசினால் ஓசோன் படலம் ஓட்டையாகி பாதிக்கப்பட்டது வரை மனிதன் செய்த அத்தனை தவறுக்கும் சேர்த்து இயற்கை கொரோனா வைரஸ் மூலம் இன்று செக் வைத்துள்ளது. இதுவரையில் மனிதன் ஆக்கிரமித்த இடங்களை இன்று இயற்கை மெதுமெதுவாக நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் சாத்தியப்பட்டுள்ள ஊரடங்கு சூழலால் சாலைகளில் பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக துள்ளித் திரிகின்றன. உலகின் அத்தனை கடற்கரைகளும் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் குப்பை கூளங்கள் இன்றி கடற்கரை மணல் பரப்புகள் தன்னைத்தானே பொலிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்று பயத்தினால் இந்தியாவில் 41 நாட்கள் போடப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு சட்டத்தால் காற்றின் மாசு எதிர்பார்த்த அளவை விட பெருமளவு குறைந்துள்ளது. இதனை நமக்கு செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுகின்றன. சீனா, இத்தாலி, தென்கொரியா ஆகிய நாடுகளில் காற்றை மாசுபடுத்தும் நைட்ரஜன் டை ஆக்சைடின் அளவு கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது 2020 வெகுவாக குறைந்துள்ளது. இதற்கு முன்பு டெல்லியில் ஏற்பட்ட கடுமையான காற்று மாசினால் பொதுமக்கள் நடமாடவே கடும் அச்சம் கொண்டிருந்தனர். இந்த சூழலை சமாளிக்க அப்போது டெல்லி அரசு வாகனங்களை இயக்கவே தடை விதித்தது. தற்போது இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டினால் பெருமளவு வாகனங்கள் ஓடாததாலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் மாசு காற்றில் கலக்காததாலும் காற்றின் மாசு அளவு வெகுவாக குறைந்துள்ளது. காற்று மாசினால் மூச்சு திணறிக் கொண்டிருந்த டெல்லி மக்கள் தற்போது மாசு குறைந்த காற்றை சுவாசிக்கின்றனர். வெனிஸ் நகரின் கால்வாய்கள் கொரோனா வைரசின் கட்டுப்பாட்டினால் கழிவுகள் குறைந்து அங்குள்ள நீர்நிலைகள் அனைத்தும் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலும் தொழிற்சாலைகள் இயங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அதன் ரசாயன கழிவுகள் மற்றும் மனித கழிவுகள் கலக்காததால் கங்கை நீர் சுத்தமடைந்து இருக்கிறது என்று உத்தரகாண்ட் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்து இருக்கிறது. கங்கை நதியை சுத்தப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல கோடிகளில் எத்தனையோ திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. ஆனால் அதற்கான முழு பலன் இதுவரை கிடைக்காமல் தான் இருந்தது. தற்போது அதற்கான பலன் கிடைத்திருக்கிறது. கொரோனாவால் புனித கங்கை நீர் அள்ளி பருகும் அளவிற்கு சுத்தமடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் கடந்த 25 நாட்களாக தொடரும் கொரோனா ஊரடங்கு தானே தவிர அரசுகள் செலவழித்த கோடிகள் அல்ல. இதற்கெல்லாம் காரணம் கொரோனா வைரஸ் தான். இது நிறைய உயிர்களை குடித்திருந்தாலும் அது நமக்கு இயற்கை வளங்களை அழிக்காமல் மனிதர்கள் சரியான முறையில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சில கடினமான பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது. இதுவரையில் மனித குலம் இயற்கை மேல் நிறைய அழுத்தங்களை கொடுத்திருக்கிறது. அதனால் வந்த பாதிப்பு தான் இது. ஒரு கட்டத்துல நமக்கு இதனாலதான் பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்னு கூட தெரியாம பூமி மேல அக்கறையே காட்டல. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதாகவே அமைந்திருக்கிறது. வனவிலங்குகள் இடையே நிறைய உயிர்கொல்லி நோய்கள் இருக்கின்றன. விலங்குகளின் மூலம் உயிர்கொல்லி நோய்கள் மனிதர்களிடம் பரவுவதற்கு ஒவ்வொரு முறையும் மனிதனே காரணமாக அமைகிறான். இதில் 75% உயிர்கொல்லி நோய்கள் மிருகங்களிடமிருந்துதான் மனிதர்களுக்கு பரவுகிறது. மேலும் மனிதன் செய்த முக்கிய தவறுகளில் ஒன்று வனவளங்களை அழித்ததே ஆகும். இயற்கைக்கு எதிரான செயல்களை நாம நிறுத்தலன்னா இன்னும் புதிய நோய்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். புதிய புதிய கிருமிகள் புதிய புதிய கேரியரை தேடிக்கொண்டுதான் இருக்கும். மனிதனின் ஆரோக்கியம் முழுவதும் இயற்கையை நம்பித்தான் இருக்கிறது என்று அவன் உணர வேண்டும். இன்று கொரோனா வைரஸ் உலகத்தில் பல செயல்களுக்கு ரீசெட் பட்டனை அமுக்கி இருக்கிறது. மனிதன் தன் இடத்திலிருந்து பின்வாங்கும் பொழுது இயற்கை அதன் இடத்தை அழகாய் எடுத்துக் கொள்கிறது. மனிதர்களாகிய நாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பூமி முழுவதும் மனிதனின் சொந்தம் அல்ல. பல உயிரினங்கள் வாழும் இந்த பூமியில் நாமும் நம் வாழ்க்கையை பகிர்ந்துதான் வாழ வேண்டும். இதைத்தான் இயற்கை ஆணி அடித்தாற்போல் திரும்ப திரும்ப மனித குலத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயற்கையை காப்போம், மனித வளம் மீட்டெடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
குமுதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை அழுத்துங்க.